சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் உண்மை நிலையை அறிய உயிரை பணயம் வைத்து அங்கு சென்றது ரெட்பிக் செய்திக்குழு. இரண்டாயிரத்து 500க்கும் மேற்பட்ட படுக்கைகள் இருந்தும் அவை அனைத்தும் நிரம்பிவிட்ட நிலையில் வெளியில் நோயாளிகளுடன் காத்திருந்தன ஏராளமான ஆம்புலன்ஸ்கள். அதில் காத்திருக்கும் நோயாளிகள் பலருக்கு ஆக்சிஜன் அளிக்கப்பட்டிருப்பதை பார்த்து விசாரித்தபோது பல மணி நேரங்கள் காத்திருப்பதாக கவலையை வெளிப்படுத்தினர். ஆக்சிஜன் குறவால ஆம்புலன்ஸ்லயே ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சி காலையில வந்து சேர்த்தோம். இப்போ ஒரு 2 மணி நேரத்துல செத்து போயிட்டாண்டா. 36 வயசு அவனை மெடிக்கல்ல இருக்காங்க. அவன் தான் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறான். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. படுக்கைகள் கிடைக்காமல் இப்படி காத்திருப்பவர்களில் சிலர் ஆம்புலன்ஸிலேயே மரணம் அடைவதும் தொடர்கதையாகி வருகிறது. இதை தடுக்க தமிழக அரசு முயன்று வருவதாக ஊடகங்களிடம் தெரிவித்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். அட்மிஷனுக்காக வர்றவங்களுக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒண்ணு இன்னொரு பக்கம் இறந்தவர்கள் உடலை பெறுறதுக்கு 1 நாள் 2 நாள் தாமதம் வச்சு கூட இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்போ இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரங்கிறது நான் இப்ப அதுக்கான விளக்கத்தை தான் சொன்னேன். தனியார் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டவர்கள் அங்கே அந்த அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மூச்சிறைப்பு போன்ற இப்போ விஷயங்கள் வரும்போது எல்லாருமே சேர்ந்து இங்கே அனுப்பிடுறாங்க. அதை வந்து இங்கே வந்து 1 மணி நேரத்தில் இங்கே இருக்கிற படுக்கைகள் 1616 இந்த படுக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அனுமதிக்க முடியும். ஒரே படுக்கையில் 2 பேரையோ 3 பேரையோ அனுமதிக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கி 1200 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. மீதம் இருக்கிற அந்த படுக்கைகளுக்கும் ஆக்சிஜன் வசதி செஞ்சு தரணும்னா இப்போ நமக்கு ஆக்சிஜன் கூடுதலாக வேணும். இப்போ அதுக்காக தான் இப்போ ரூர்கேலாவிலிருந்து தருவிக்கிற பணி நடைபெறுகிறது. இப்போ நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியுடைய ஆக்சிஜன் பெட் எவ்வளோ இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு முறையுமே இறப்புகள் அதிகமாக இருக்கும். ஆம்புலன்ஸே இருந்துட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு இருந்தாங்க, இன்றைக்கி காலையில் இருந்திருக்காங்க. இப்போ வந்து தொடர்ந்து வந்து எவ்வளோ பெட் இருக்கு, எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு, எவ்வளோ வந்து இன்னைக்கு காலையில் எங்கே இருந்தாங்க? நீங்க சண்டை போடவா வந்தீங்க? இல்ல நான் உங்களை தொடர்ந்து, ஏன்னா நீங்களும் முன்களை அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல அதுவுமே வந்து பலர் இல்ல இல்ல இருங்க, நான் சொல்றது கேட்டுங்க சார். நீங்க ஒன்னும் சண்டை போடுறதுக்கு என் கூட வரல. இல்ல நீங்க ஃப்ரெண்டு தானே. இப்ப என்ன இதுலன்னா, இந்த இன்னைக்கு இறந்தாங்கன்னு சொன்னீங்களே, எங்க வந்து காட்டுங்க. நேத்துக்கு 6 பேர் இறந்தாங்கன்றீங்களா? அதுக்கு தான் இப்ப ஆய்வு போறேன். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தான் இப்ப போறேன். இதனால இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்க போயிட்டுக்கிறோம். இன்னைக்கு காலைல 6 மணிக்கு கிங் இன்ஸ்டியூட்டுக்கு போய் 550 பேஷண்ட்டை நானே நேரடியாக போய் கொரோனா அந்த ஃபுல் கிட் போட்டு கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை போய் பார்த்து அதில் வன்னியரசு எம்எல்ஏ சகாய மீன் ஐஏஎஸ் எல்லோரும் அட்மிட் ஆயிருந்தாங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுற நிகழ்ச்சி இப்போ அண்டே மருத்துவமனையில் ஒரு 40 பெட்டு பயன்பாட்டுக்கு திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறோம். அடுத்து இது ஒரு 3 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறுகிற இதை தொடங்கி வைக்கிறோம். இப்போ அடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போய் நீங்கள் சொல்கிற அந்த செய்தியை ஆய்வு பண்ணுறதுக்கு செக்ரட்டரியும் வர சொல்லியிருக்கிறேன். போய் பண்ண போகிறோம். இது எதனால் நடந்ததுங்கிறத அங்கே பத்திரிகையாளர்களை சொல்ல போகிறோம். எப்படி நடந்ததுங்கிறது இப்போ இந்த ஹண்டே மருத்துவமனை திறப்பு நிகழ்ச்சியில் ஒரு செய்தியை சொன்னேன். இந்த தனியார் மருத்துவமனைகளில் ஒரு சின்ன சின்ன தனியார் மருத்துவமனைகள் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்த சிலிண்டர் அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லாமல் மருத்துவமனையை தொடங்கி முதல்ல இந்த காய்ச்சல் இருமல் ஜலதோஷம்னு வரும்போது அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான மருத்துவம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த மூச்சு திணறல் வரும்போது நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போங்கன்றாங்க. அவங்க அந்த அரசு மருத்துவமனைக்கு வந்து வாகனங்களில் நீண்ட நேரம் காத்துருக்கிறப்ப இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி 20,000 பேருக்கு தொற்று இருந்தது, இப்போ 30,000 பேருக்கு ஆயிருக்கு. எனவே இது ஒரு பெரிய சவாலான நேரம். இதில் வந்து கூடுதலாக படுக்கைகளை உருவாக்குகிற அந்த முயற்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலான அரசு மருத்துவமனைகள் கொரோனா நோயாளிகளால் நிரம்பி வழியும் நிலையில்
ஐந்து அமைச்சர்களை நியமித்து பணிகளை முடுக்கிவிட்டிருப்பதாக அரசு அறிவித்துள்ளது. ஆனாலும் கள யதார்த்தம் மிகவும் கவலைக்குரியதாகவே உள்ளது. தலைநகர் சென்னையில் பெரும் மருத்துவமனைகள் இருந்தாலும் பெரும்பாலும் படுக்கைகள் நிரம்பிவிட்டதால் புதிதாக தற்காலிக மருத்துவமனைகளை அமைத்து வரும் தமிழக அரசு சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகளையும் அமைத்து நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. மகனை இழந்த தாய், அண்ணனை பறிகொடுத்த தங்கை, மனைவியை இழந்த கணவர் என இரண்டு நாட்களுக்கும் மேலாக சடலங்களை பெற காத்திருக்கின்றனர் உறவினர்கள். கொரோனா பாதிப்பினால் இறந்தவர்கள் என்றால் அப்படியே கொடுத்து விட்டால் அந்த தொற்று என்பது அதில் எவ்வளோ பேருக்கு பரவுங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அந்த ப்ராசஸ் படி அதை டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி அதில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து சர்டிஃபை பண்ணி இவர் வந்து கொரோனாவில் தான் இறந்தார் இல்லை நெகட்டிவ் வந்து இறந்தார் இந்த தகவலெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிஸ்போசல் பண்ண முடியும். அதுமே அப்படியே உடனடியாக கொடுத்துட்டோம்னா அது எல்லாருக்குமா ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, சமூக பரவல் வந்துடக்கூடாது. அரசின் இந்த நடவடிக்கைகளை காட்டிலும் கொரோனா இரண்டாம் அலையின் வேகம் பன்மடங்கு அதிகமாக இருப்பதை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை நிலவரம் எடுத்து காட்டுகிறது. கரிகாலனுடன் ஷேக்பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.